ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடக்க போகிற மேட்சோட ரெண்டு கிராண்ட் லீக் டீம் மற்றும் கேப்டனுக்கான ஆப்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபையும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்க் ஒர்க் ஆகலைன்னா டாப்பில் நான் கொடுத்துருக்கேன், பார்த்தீங்களா? கரெக்டாக அதை பார்த்து டெலிகிராமில் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள், நம்ம சேனல் உங்களுக்கு கிடைக்கும். சேனல் நேம் பாலா தமிழ்னு மட்டும்தான் இருக்கும். மாற்றி இந்திக்காரங்க சேனலில் போய் ஜாயின் பண்ணிட வேண்டாம். டீமோட ப்ரிவியூலாம் இப்போ பார்க்கலாம். டீம் நம்பர் ஒன்று பார்க்குறதுக்கு முன்னாடி, ஒன் வின்ல இந்தியா ஜெயிக்குமா ஆஸ்திரேலியா ஜெயிக்குமாங்கிறத சொன்னாலே போதுமானது. சிம்பிள் ஆப்ஷன், யார் வின் பண்ணுவாங்க அவ்வளோதான். சரி ஓகே, டவுன்லோடு லிங்க்கு, ஒன் வின்னுக்கான டவுன்லோடு லிங்க்கு டெலிகிராமில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க சரிங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய நண்பர்கள் நிறைய அமௌண்ட்டு வின் பண்ணிகிட்ருக்காங்க. டீம் ஒன்று ஆஸ்திரேலியா வின் பண்ணுவாங்கங்கிற ஃபேவராக எடுக்கப்பட்ட டீம் தான். சரி ஓகே, லோகேஷ் ராகுல் எடுத்திருக்கோம், ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஸ்மித்து வேறு லெவல் பேட்ஸ்மேன், வைஸ் கேப்டன் போட்டிருக்கோம், மிச்சல் மார்ஸ் ரெண்டு மேட்சஸ் செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. போன மேட்ச்சு வேறு லெவல், மிச்சல் மார்ஸ் அண்ட் டிராவிஸ் ஹெட்டு வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. லபுச்சானே இவரும் சூப்பரான பேட்ஸ்மேன் தான், லோ பிக்கிங் பர்சன்டேஜில் இருக்கார். சுப்மான் கில்லு இவரும் மோஸ்ட்லி 52% எடுக்கும்போது வேறு லெவல் பேட்ஸ்மேன். கேமரான் கிரீன் வந்து நம்ம வந்து கேப்டன் நம்ம போட்டிருக்கோம். ஸ்டார்க்கு அண்ட் ஈலிஸ் எடுத்திருக்கோம். ஸோ கான்செப்ட் படி, ஸோ ஸ்டார்க்கு ரெண்டு மேட்சில் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஸோ இன்றைக்கும் அவர் பர்ஃபார்மன்ஸ் மட்டுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நீங்கள் வேணும்னா கூட ஆப்ஷனை கூட கேப்டன்ட்ட கூட கேப்டனாக ஸ்டார்க்காக கூட நீங்கள் வந்து மாற்றி வச்சுக்கலாம், அல்லது ஈலிஸ்ட்டை கூட நீங்கள் கேப்டன் கொடுக்கலாம். ஸோ வைஸ் கேப்டனை பொறுத்தளவுக்கு ஸ்மித்துட்ட நான் கொடுத்துருக்கேன். ஸோ பெஸ்ட்டான ஆப்ஷன் வேறு யாராச்சும் இருப்பாங்கன்னு சொல்லி கேட்டால், லபுசானே வைஸ் கேப்டன் கொடுக்குறக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கிற வாய்ப்புகள் இன்றைக்கி இருந்துகிட்டு தான் இருக்குது. இந்த டீமை பொறுத்தளவுக்கு ஆஸ்திரேலியா வின் பண்ணுவாங்கங்கிற கான்செப்ட் தான். நான் மார்க் பண்ணியிருக்கிற ஆப்ஷனில் கூட கேப்டன் நீங்கள் ட்ரை பண்ணலாம், அல்லது நான் கொடுத்துருக்க டீம் அப்படியே கூட நீங்கள் ட்ரை பண்ணாமல் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் காப்பி பண்ணும்போது நமக்கு ரேங்க் வந்து கிளாஷ் ஆகிடும் சரியா? சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணிக்கிறது சேஃபானது, ஓகேவா? இப்போ நம்ம டீம் நம்பர் இரண்டு பார்க்கலாம். டீம் நம்பர் இரண்டு பர்சனல் டீம், எல்லா மேட்சுக்குமான டீமுமே நம்ம பர்சனலாக கொடுத்துட்ருக்கோம், கிராண்ட் லீக் வின் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு பர்சனல் டீம் வேணும்னா டெலிகிராமில் என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா? கிராண்ட் லீக் கண்டிப்பாக வின் பண்ண முடியும். ஒரு ஃபார்மட் டீம் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரி ஓகே, டீம் நம்பர் இரண்டு இந்தியா வின் பண்ணுவாங்கிற ஒரு கான்செப்ட் தான். இங்கே வந்து கேரி எடுத்துருக்கோம் விக்கெட் கீப்பிங்கில், ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஸ்மித்து, மிச்சல் மார்ஸ், சூரியகுமார் யாதவ், டிராவிஸ் ஹெட்டு, சுப்மான் கில்லு நியூசிலாந்துக்கு எதிராக ஒரு 200 அடிச்சிருந்தார். ஸோ அவரை நம்ம கேப்டன் நம்ம போட்டிருக்கோம். ஹார்திக் பாண்டியா, ஷமி வந்து வைஸ் கேப்டன் போட்டிருக்கோம். சிராஜ் வைஸ் கேப்டனை பொறுத்தளவுக்கு இங்கே வந்து கவனிக்க வேண்டிய ஷமி நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் சிராஜை கூட பிக் பண்ணுறதா பிக் பண்ணிக்கலாம், ஹார்திக் பாண்டியா விசி கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். கில்லு இன்றைக்கி ஒரு 100 அடிப்பாரங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது, பார்க்கலாம். அதே போல் ரோஹித் சர்மாவும் இன்றைக்கி அவரோட பர்ஃபார்மன்ஸ் வெளிக்காட்டுவார்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்தியா வந்து சேசிங் போகிற மாதிரி இருந்தால் விராட் கோலி இன்றைக்கி நல்ல சாய்ஸாக இருப்பார் கேப்டனில் சரிங்களா? விராட் கோலி சேசிங், இந்தியா சேசிங் பண்ண மாதிரி தான் விராட் கோலியோட ஸ்கோர் கண்டிப்பாக இன்றைக்கி நல்ல ஸ்கோர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்குது. ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க சூரியகுமார் யாதவ கேப்டனாக கொடுக்கலாம். நான் ஒரு சில பிளேயர்ஸ்லாம் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய கான்செப்ட் படி இன்றைக்கி நான் ரெண்டு டீம் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நான் மிஸ் பண்ண பிளேயர்லாம் நீங்கள் ஆட் பண்ணி கூட எக்ஸ்ட்ரா டீம் போட்டு கூட ட்ரை பண்ணாதான் கூட ட்ரை பண்ணிக்கலாம் சரிங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் தான் ஸ்போர்டாசி நிறைய லீடர் போர்டெலாம் போயிட்டுருக்கு, செக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபேன்டாஃபிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக விட்ராவல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபேன்டாஃபிட் ஸ்மால் லீக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஒன் வின்னு மற்றும் ஸ்போர்டாசி ஃபேன்டாஃபிட்டோட லிங்க் எல்லாம் டெலிகிராமில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டண்ட் ஒன் வின், சிம்பிள் கான்செப்ட், யார் வின் பண்ணுவாங்க சரியா? சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோ பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்களை தமிழ் பாலா.